பொண்டாட்டி பேசுறேன். என்ன, நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, என்ன நீ அண்ணனுக்கு போன்? ஹலோ, ஜலகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா, அவர் கூட தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க, கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே, அண்ணே, டேய் கக்கசுக்கு போற கரத்தை தட்டறா. உங்களுக்கு போன்னே போன், அப்புறம் வந்து பேசிக்கறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேன்னே. டேய் இப்ப எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமா நான் பேசுறாங்கண்ணே. இரு, கொஞ்சம் எடுத்து வந்துடுறா. அட வாங்க, நான் போய் எடுத்துக்கலாம். வாங்க, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, ஜலகண்டேஸ்வரரா, நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு எடுத்து பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாம பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே, எந்த நேரத்துல யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறது வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஜீப் எடுத்துட்டு நேரம் சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல, நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணனும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரன பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆடா, அது நான் இல்லையா, நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்ல கேக்குறதே? உனக்கு எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா? டேய், முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா, நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட் மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனு சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு, எவன் கூட இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறாங்களே. அவளையே படாதீங்க, என்ன இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன். விஸ்வான் சார், ஸ்கூட்டர் தொடங்கிறீங்க போட்டுருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5, வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரும் கேட்க வாய், வாடகை மாசம் கழிச்சு வச்சு வாங்கினேன். செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? கெட்டவனே, வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறங்கி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. நல்ல வேலை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கில திட்டிட்டு போற பாத்தியா? அவன் என்னமா மானம் கட்டவனே, மச்சான் கட்டவனே, மருமகன் கட்டவனேங்கறான். புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டவமா சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல. வாங்க இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் டிரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாள சுமாரா, போய் கணேசிங்க, நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன், ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே? மாமி, செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை குடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும், ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருறா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமடா. என்ன, 7 ஜென்மத்துக்கும் உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2-1 பாத்துறேன்டா சாமி. கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காலனியா செவடா போயிடும். யோ, கோயம்புத்தூர் காரர் வர்றாரா? இவர்தான் செட்டப்ப வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லைங்க. இல்லையா? இருக்கு, கொடுங்க.
ஏ சாவித்ரி அம்மா வாங்க. அதே என்ன இப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பாக்கு வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு, உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். இதுக்கு அப்புறம் எவனா தீரடங்கடம் வந்து அடிச்சு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா வாருங்க. என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமாண்டு போற? சேச்சேச்சே, உங்க கூட பெரிய தொல்லையே போச்சு. மாசமானா நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. உட்காரு உட்காருங்க. இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னங்க சொல்றேன், நான் ஆம்பளையாக நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. புறம்போக்கு புறம்போக்கு நிலமா? இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-24,000 ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ் கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி எதுக்கு நீ உள்ள போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா பேசுறீங்க? டேய் இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளன் தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்து கொடுக்கோ. என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஜலகண்டேஸ்வரு. முனிமா இந்தாங்க என் வாடகை. முனிமா நீ ஒருத்தாமா மாசம் மாசம் வாடகை கரெக்டா கொடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க, வாடகையை குடுக்கறா நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன? அறுவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறா. நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்ன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனும் 10 வருஷம் குடி இருக்கிறான். இது வேற சட்டம், குடி இருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா. நான் ஐ வில் மீல் கோர்ட் இல்லங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு? அட தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுங்க ஐ வில் மீட் கோர்ட் போகுது. ஐயோ என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போனோம்? சார் எங்கேயும் போல, உன்ன பக்கத்தை வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலந்தர் சுர்காலில் குடியிருக்கிற, எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை, எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, அவங்கள ஓட ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு. என்னால முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? அஜிஜோ என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசம் தான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஐடியாவா? வாடகை வசூல் பண்ண தானே. ஆமா கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசா மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ மறுபடியும் புரியல புரியல. பத்து மணிக்கே வருவாங்கன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன காணோம்? என்ன போய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ் நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா? ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க அவங்கதான். அவ நேரம் அது வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்கறதுக்குள்ள என்ன தவச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க நம்ம பக்கத்தோட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவா ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுறேண்டா, பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி? பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க. நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். வணக்கம். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா? ஆமா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே? சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம்? அதெல்லாம் பின்னாடி வேல வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்ட்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி.
இருங்க இருங்க, டேய் பெட்டி பிடிக்கிற தூக்க. வாங்க வாங்க. உஷா கண்டே, முனிவா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்டர் ரொம்ப தான் கொட்டுறிய? முன்னாடி அவங்க தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான், அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. என் சாவித்திரி, பத்மனி, ஜமனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டு போ. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போற. ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இத பாருங்கம்மா, சின்ன பொண்ணு, இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம. நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவை தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏ மாமி, இந்த பொண்ணோட ஆத்துக்காரரை பாக்கறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா படுறது. ஒருவேளை கெட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ. இருந்தாலும் இருக்கும், எதுக்கு முனிமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட, எப்படி இருந்தே என்னக்கா, ஆளு பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா தானே இருக்கிறாரு. சரி வாங்க போகலாம். ஆமா ஆமா. அட வாங்க, நான் வர மாட்டேன். அட வாட குடுப்பாங்க. நான் வர மாட்டேன். நம்ம வீடு தானே. நான் வர மாட்டேன். வாங்க. என்ன வேணாண்டா? வாங்க. என்ன ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம ஓட்டு இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பன் போட்ட கணக்கு உருக்கட்டாயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை குடுக்க போறாங்க. குடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் கால பார்த்து போனோம். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரம் கால வந்துச்சா? சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்கார வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட, இப்படி தான் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கே, தைரியமா கூப்பிடுங்க. சரி, நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜெகதீஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைக்கா, வாடா கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டேய் ராயப்பா, நீ தானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுற. என்னதே வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படியாகுது. வாங்க வீட்டை காலி பண்ணு. சரி, இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட, உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமா யா, காலி பண்ணு. அட வாங்க, அடுத்து வந்து நேரா கூப்பிடுறா. வாங்க வாங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ குடுக்க போறியா? சத்தியமா தரேன். நான் தரேன், தரேன். என்ன வாடகை? மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கம் வேற என்ன கேப்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன், கரெக்டா வாடகை கொடுத்துருவேன்ட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க, உங்க அப்பா கட்ட வீடு தானே? ஓ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேன்னுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட்டு, சட்ட ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசனை எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசம் இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்கேன். அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி, அப்புறம் நீ கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன முளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி முளகாய் எல்லாம் காய வச்சேன்? அப்புறம் என்ன புள்ளைய பெரிய மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க, நீங்க வைக்காதீங்க. நீங்க எங்க போடவே? அது கட்டலாங்களா? கட்டல, என்ன கட்டாடி இறக்கறமா? அட வாய வாய குடிங்க. வாடினா ஹே,
என்ன இப்படி உட்கார்ந்துருக்கா? வாடகை முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பாவீங்க. வாடகைக்குறேன் நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. புத்தி ஒண்ணு விட்டு போதா கையா இருந்து பிச்சு புடம் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. நான் யோசனை பண்ணிட்டேன். நீ போடா, உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கியாது. ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனிய வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கம்சன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்குதான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோழ ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனிய சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம். நீ என்ன சோகமா எழுதிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கல் ஊட்டிட்டு போறீங்க, நான் எங்க போறது? அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி, இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டா? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை, இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாய போட்டா அது பாதுகாத்து போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அது நல்ல தடவை போயிட்டேனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதரா, ஆக வேண்டிய வேலை பாறடே. எதுக்கு இந்த உஷா நம்ம நாலு பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாமே வர சொல்லி இருக்கோம், ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்து போடுவோம், இருங்க. என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப்பா டிரஸ் போட்டுக்கிட்டு தூளா இருக்கீங்க, வாங்க போலாம். ஆ இருங்க, அதுக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே, டைம் இஸ் கோல்ட், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயோ ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரர் இவ்ளோ மோசமா இருப்பார் நான் நினைச்சு கூட பாக்கவே இல்ல. டா கமண்டர், உங்க வீட்டுக்காரர் வந்தற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா காட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க.
ஏதோ பணம் மரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி ரெண்டு கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ என் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புரிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூடு அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. வெளியே புஷ் பண்ணி என்னிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையாடு. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கு. கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன் போலமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னா கேளுங்கோ. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி, அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தர சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா மண்ணெண்ணை விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் பிடிச்சு போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க, வீட்டுக்காரனுக்கு லட்சணத்தை ஒரு பொம்பளைக்காக பறக்கா வெட்டி மாதிரி இந்த அலச்சாலையறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பாத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க? இது நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பம் ஆயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அமிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குனே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருக்கேன் வந்துருக்கேன். எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? 10,000 இந்த மூஞ்சுக்கு 10,000 ரூபாய் கேக்குறேன். கொடைக்காரல் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க? பதில் சாகர வரைக்கும் கூட குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனா தா இல்லேன்னு அனாதாசில சேர்த்துருவேன். என் பொண்டாட்டிய கொள்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது, ரெண்டாவது இந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது. மூணாவது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாடி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு போட்டு கொலை பண்ணிடுது. இந்த பூன்ல எது பெட்டர்ன்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜனகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவர வர சொன்னீங்க? ஏங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டி சேப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க, அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க? நான் உள்ள ரெடியா இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. மூக்கையும் கொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு எப்படி எப்படி இந்தி கொலா, இங்கிலீஷ் கொலா, தமிழ் கொலையா? இந்தா இந்தியா, இந்தா இங்கிலீஷ், இந்தா நம்ம கோயம்புத்தூர் அடிய பாத்துக்கிறியா? எங்க ஓடுற, எங்க ஓடுற, 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 கைய
ஐயோ ஐயோ, டைம் ஆயி போச்சு, உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே கொப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது, அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க பாருங்க, அந்த செடி மரம் செத்தனா இருக்கு, வீட்டுக்குள்ள வசதியா இருக்கு. ஐயோ உள்ள மூஞ்சி எல்லாம் கடிக்குமே. ஐயோ இந்த நாயங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னேன். கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது, மூளையை கலங்க போகுது. என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு என்ன நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருந்திட்டம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுகளுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சா சா.